ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு வெளியான ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி இந்த பதிவில் பார்க்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடை தொடர்பாகவும், இன்னொன்னு வந்து போக்குவரத்து கழகம் தொடர்பாக ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பா பொதுமக்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரேஷன் கடைகள்ல அரிசி கார்டுதாரர்களுக்கான கொரோனா நிவாரண தொகுதி இரண்டாம் தவணையான 2000 ரூபாயும் 14 வகையான மளிகை பொருட்கள் தொகுப்பும் இன்று முதல் கொடுக்க போறாங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2,09,00,000 அரிசி கார்டுதாரர்களுக்கு கொரோனா நிவாரணமா 4,000 வழங்க உத்தரவிட்டாரு. முதல் தவணையான தலா 2,000 ரூபாய் வழங்க பண்ணி பார்த்தீங்கன்னா மே 15 ரேஷன் கடைகள் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மாதம் நிவாரணத் தொகை வாங்காதவர்கள்லாம் இந்த மாதம் சேர்த்து வாங்கிக்கலாம். நேற்று வரை பார்த்தீங்கன்னா 2,40,000 பேர் மட்டுமே முதல் தவணையை வாங்காமல் இருக்காங்க. இன்று முதல் ரேஷன் கடைகளில் இரண்டாம் தவணையான தலா 2,000 ரூபாயும் கோதுமை உள்ளிட்ட 14 வகையான மளிகை பொருட்கள் தொகுப்பு வழங்கப்பட இருக்கு. இந்த பொருட்கள் பெறுவதற்காக ரேஷன் பணியாளர்லாம் வீடு தேடி போய் சேர்ந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான பணிகள்லாம் மே 11 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த வரைக்கும் முழுசாக கொடுத்த பாடையில் நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா டோக்கனே கொடுக்கல. ஈவன் எங்கே ஏறி யாரும் டோக்கன் கொடுக்காம இருக்காங்க. ஏன் தெரியல, அரசாங்கிட்ட கஜானா காலி ஆயிடுச்சான்னு தெரியல. டோக்கனில் குறிப்பிட்ட தேதி நேரத்தில் மட்டுமே ரேஷன் கடைகளுக்கு வர வேண்டும்ட்டு உத்தரவிடப்பட்டிருக்கு. நிவாரண தொகையை வந்து மாநில தலைமை கூட்டுறவு வங்கி வந்து மாவட்ட வாரியாக பிரித்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கணக்கில் வந்து செலுத்தியிருக்காங்க. அந்த தொகையை வந்து ரேஷன் கடைகள் நடத்தும் கூட்டுறவு சங்கங்கள் எடுத்து தயார் நிலையில் வைத்திருக்காங்க. மேலும் வந்து ரேஷன் கடைகளுக்கு மளிகை தொகுப்பு அனுப்பப்பட்ட தயாராக வைக்கப்பட்டிருக்கு. ரேஷன் கடைகளில் வந்து கார்டுதாரர்களுக்கு தலா 2,000 ரூபாயும் மளிகை தொகுப்பு வழங்கும் பணியும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கடையிலும் தினசரி வந்து 200 கார்டுதாரர்கள் குறையாமல் வழங்கப்பட இருக்கு. இந்த மாதம் இறுதி வரைக்கும் ரேஷன் கடைகளில் கொரோனா நிவாரண தொகையும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும்ட்டு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க. ஸோ பொதுமக்கள்லாம் அவசரப்படாமல் இந்த மாதம் இறுதி வரைக்கும் கொரோனா நிவாரணமாக 2,000 ரூபாயும் 14 வகையான மளிகை பொருட்களும் இந்த மாதம் இறுதி வரைக்கும் அனைத்து ரேஷன் கடைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து அனைத்து மாவட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்காக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து 14 வகையான மளிகை பொருட்கள்லாம் சந்தையில் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக அரசு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, வெளியே எதுவும் செயல் பண்ணாதீங்க. அப்படி செயல் பண்ண தெரிய வந்தால் தமிழக அரசு வந்து கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க. பஸ்களில் வந்து ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் செய்ய இருக்காங்க. கொரோனா ஊரடங்குலாம் முடிஞ்ச அப்புறமா பஸ்களை இயக்கும் போது நடத்துனர்களுக்கு வந்து விசிலுக்கு பதிலாக அழைப்பு மணி வசதியை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 24 வரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சம் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நோய் பாதிப்பு கம்மியாக உள்ள மாவட்டங்களை பஸ்களை இயக்குவது குறித்து ஆலோசனை போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே வந்து பஸ்களை பராமரிப்பது, ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் போக்குவரத்து கழகம் வந்து ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நடத்துனர்கள் அதாவது கண்டக்டர்லாம் வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு வாயில் விசில் வைத்து ஊதினாங்கன்னா அது வந்து கொரோனா பரவலுக்கு வந்து வழிவகுக்கும். அதற்கு பதிலாக வந்து காலிங் பெல்லு அல்லது கயிறு கட்டிய சைக்கிள் பெல் அமைப்பை வந்து பஸ்களை ஏற்பாடு செய்ய தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க. பஸ்ஸுடைய பக்கவாட்டில் வந்து நடத்தின இருக்கையிலிருந்து ஓட்டுநர் இருக்கை வரைக்கும் ஒரு கயிறை கட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஓட்டுநர் இருக்கைக்கு அருகே வந்து அந்த கயிற்றில் ஒரு மணியை லிங்க் பண்ணிட்டாங்கன்னா பயணியர் ஏறும்போது ஆகட்டும் இறங்கும் போது ஆகட்டும் நடத்தினர் வந்து அந்த கயிற்றை இழுத்து தேவையான சிக்னலை வந்து ஓட்டுநருக்கு வழங்க முடியும். அப்படி இல்லைனா பேட்டரியுடன் கூடிய காலிங் பெல்லை வந்து ஓட்டுநர் இருக்கைக்கு அருகே அமைத்தால் நடத்தினர்லாம் வந்து பட்டன் வாயிலாக சிக்னலை ஏற்படுத்தி பஸ் இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த ரெண்டு வசதிகளை ஏதாவது ஒரு வசதியை பஸ்களை ஏற்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க. மேலும் அந்த அச்சடித்த பயணச்சீட்டுகளை வந்து எச்சி தொட்டு பிரித்து பயணிகளுக்கு வழங்குவதற்கு பதிலாக அனைத்து நடத்தினர்களுக்கும் இவி மிஷின்களை வழங்க போக்குவரத்து கழகம் வந்து முடிவெடுத்திருக்காங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் இன்று ஆலோசனை பண்ண போறாரு. கொரோனா பாதிப்புலாம் எப்படி இருக்கு, பஸ்களை இயக்கலாமா வேணாமாட்டு ஆலோசனை பண்ண போறாரு. முதற்கட்டமாக கொரோனா பாதிப்பு கம்மியாக உள்ள மாவட்டங்களில் பஸ்கள் இயக்க திட்டமிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 27 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு கம்மியாக தான் இருக்கா. அந்த 27 மாவட்டங்கள் மட்டும் மாவட்டத்துக்குள்ளே மட்டும் பஸ்கள் இயக்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு வந்து கூடிய சீக்கிரம் வெளியாகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு இந்த மாற்றம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னமான மாற்றம் அமலுக்கு வரப்போகுதுன்ட்டு. இந்த பதிவில் நான் கொடுத்தாக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.